பொதுவாக கரப்பான்பூச்சின்னு சொன்னாவே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனோன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் கரப்பான்பூச்சி வச்சு ஏகப்பட்ட காமெடிஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட கரப்பான்பூச்சிகளோட டாப் 10 ஃபேக்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன சுவாரஸ்யம் இருக்குது கரப்பான்பூச்சிக்கிட்ட அப்படின்னு கேட்குறீங்களா? கரப்பான்பூச்சி 2 வாரம் தண்ணி குடிக்காமல் உயிராக வாழும், 1 மாதம் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கும், 40 நிமிஷத்துக்கு மூச்சு விடாமல் இருக்கும். இதுபோல் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தமிழ் ஃபேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபேக்ட் நம்பர் 1, கரப்பான்பூச்சிக்கு ஞாபக சக்தின்றது சுத்தமாக கிடையவே கிடையாது. அதாவது நேற்று என்ன நடந்ததுன்றது இன்றைக்கி கரப்பான்பூச்சிக்கு சுத்தமாக ஞாபகத்திலே இருக்காது. ஒவ்வொரு புது நாளும் தொடங்கும் போதும் அது புதுவித ஞாபகத்தோடு தான் தொடங்குது. நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சுத்தமாக கரப்பான்பூச்சிக்கு ஞாபகத்திலே இருக்காது. ஃபேக்ட் நம்பர் 2, கரப்பான்பூச்சியில் 2 வாரத்துக்கு தண்ணி குடிக்காமல் உயிராக வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் 4 வாரத்துக்கு, அதாவது 1 மாதத்துக்கு அதால் சாப்பிடாமலே வாழ முடியும். அதுக்காக அதுக்கு உணவு கிடைக்காம இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கரப்பான்பூச்சிக்கிட்ட இருக்கிற ஒரு மகிமையான விஷயம் என்ன அப்படின்னா, கரப்பான்பூச்சி கண்டதை திங்கும். அதாவது பேப்பர் சாப்பிடும், பேப்பர் பைண்டிங் சாப்பிடும், நம்ம சாப்பிடக்கூடிய நான்வெஜ் சாப்பிடும், வெஜிடேரியன் சாப்பிடும். இன்னும் சொல்ல போனால் ஒரு கரப்பான்பூச்சி இறந்து போயிருந்ததுன்னா அந்த கரப்பான்பூச்சியை மற்ற கரப்பான்பூச்சிங்க சாப்பிட்டுட்டு உயிர் வாழும். ஃபேக்ட் நம்பர் 3, கரப்பான்பூச்சிங்க எப்பயுமே ஒரு கூட்டமாக தான் வாழ்ந்துட்டுருக்கும். கரப்பான்பூச்சிங்க தனித்தனியாக வாழாது. நம்ம எங்கேயாவது தனியாக பார்க்குறோம் அப்படின்னா ஒருவேளை அது உணவு தேடி வந்திருக்கும். மற்றபடி பார்த்தோன்னா அது ஒரு கூட்டமாக தான் வாழ்ந்துட்டுருக்கும். மேலும் சொல்ல போனோன்னா, கரப்பான்பூச்சி ஒரு டைம் இனப்பெருக்கம் பண்ணும்போது 400 குட்டி கரப்பான்பூச்சிகளை இனப்பெருக்கம் பண்ணும். ஃபேக்ட் நம்பர் 4, கரப்பான்பூச்சி 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும், அதாவது டைனோசர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு க்ரீச்சர் அப்படின்றது டிஸ்கவரி சேனல்லே சொல்லியிருக்காங்க. கரப்பான்பூச்சியில் 4000 வகையான கரப்பான்பூச்சிகள் இருக்கிறதாகவும் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 5, கரப்பான்பூச்சி தலையை வெட்டிட்டா கூட அதால் 1 வாரத்துக்கு உயிராக வாழ முடியும். அதாவது 7 நாளுக்கு கரப்பான்பூச்சி தலை இல்லாமலே உயிராக வாழும் அப்படின்றத ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தலையை வெட்டிட்டனாலும் அது எப்படி உயிராக வாழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் போல் அதுக்கு கிடையாது. அது தலையை வெட்டின உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அது பிளட் வந்து கழுத்து பகுதியில் கிளாட் ஆகிடும். அதுக்கப்புறம் அது உடம்புக்குள்ளே இருக்க ஹோல்ஸ் வழியாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே போல் அதுக்கு பிரெயின் ஒர்க் ஆனால் தான் அது உயிராக இருக்கும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம ஹியூமன்ஸ்க்கு தான் பிரெயின் ஒர்க் ஆனால் நம்ம உயிராக இருக்க முடியும் அப்படின்றது இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 6, கரப்பான்பூச்சி உடம்புக்குள்ளே ஒரு விதமான பாக்டீரியாஸ் இருந்துகிட்ருக்கு. அந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்பான்பூச்சிக்கு தேவையான வைட்டமின்ஸை வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால கரப்பான்பூச்சியால் ரொம்ப நாள் உயிராட வாழ முடியுது சாப்பிடாமல். அதாவது 2 வாரம் தண்ணி குடிக்காமலும் 4 வாரம் சாப்பிடாமலும் உயிர் வாழும்னு சொன்ன இல்லைங்களா, அதுக்கு ரீசன் வந்து அது உடம்புக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து அதுக்கு தேவையான வைட்டமின்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால தான் அதால் வந்துட்டு இத்தனை நாள் உயிராக வாழ முடியுது. ஃபேக்ட் நம்பர் 7, கரப்பான்பூச்சியால் 40 நிமிஷத்துக்கு மூச்சு விடாமல் இருக்க முடியும். அதாவது நம்ம அதை தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டாலும் 1/2 hour வந்து அதால் உயிர் வாழ முடியும். பட் நம்ம மனுஷங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் 2 நிமிஷம்தான் மூச்சை இழுத்து பிடிச்சி வச்சுருக்க முடியும். பட் கரப்பான்பூச்சி வந்து 40 நிமிஷத்துக்கு மூச்சு இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருக்க முடியும். ஃபேக்ட் நம்பர் 8, கரப்பான்பூச்சியால் 1 மணி நேரத்துக்கு 3 மைல் அதால் ஓட முடியும். ஃபேக்ட் நம்பர் 9, கரப்பான்பூச்சி எப்பயுமே சுத்தமாக இல்லாததுனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது காரணம் கிடையவே கிடையாது. நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தாலும் சுத்தம் இல்லாமல் வச்சுட்டு இருந்தாலும் அது வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்பான்பூச்சி டர்ட்டியாக இருக்கிற பிளேஸு, டஸ்ட்டாக இருக்கிற பிளேஸில் தான் வாழும் அப்படின்றது ரீசன் கிடையாது. அதுக்கு எங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் அதால் வாழ்ந்துக்க முடியும். அதாவது சிங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கரப்பான்பூச்சி இருக்கும், டாய்லெட்குள்ளே கரப்பான்பூச்சி இருக்கும், எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அதுக்குள்ளெல்லாம் வந்து அதால் போயிட்டு உயிர் வாழ முடியும். ஃபேக்ட் நம்பர் 10, கரப்பான்பூச்சி யாராவது தொட்டால் கரப்பான்பூச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அதுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நீங்கள் வீட்டில் போய் எல்லா கரப்பான்பூச்சியும் தொட்டு தொட்டு பார்க்காதீங்க. கரப்பான்பூச்சியை தொடது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு அலர்ஜியெல்லாம் வரும். அதே போல் கரப்பான்பூச்சி வந்துட்டு ஆஸ்மா பேஷண்ட், அலர்ஜி இருக்கிறவங்களுக்குலாம் உண்மையாகவே அலர்ஜி. தயவு செஞ்சு அதை யாரும் வந்து தொட்டுலாம் பார்க்காதீங்க. கரப்பான்பூச்சி தொட்டால் பிடிக்கும்ன்றதை ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.